எது இந்த சேர்ல இருக்கு அதுவா? A few moments later. We are we.
Ooh. We are we. We are we. என்ன கூட்டு அவன் காட்டு வாசியா மாத்தி விட்டானுங்கம்மா. அடிக்க கூடாதுமா. உட்காருமா, பொறுமையா சொல்றேன். சிவா கேக்குதுமா, கல டீ கடைக்கு போயிட்டு வந்தல, அப்ப என்னை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னை கடத்துறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க போல. என்னை கடைச்சி அவங்க கும்பல் கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் போன ஜென்மத்தில் அவங்களோட இளவரசனாக இருந்தேனா. இப்போ நான் அவங்க இளவரசன் ஆகலாம், என்னை கொன்றுன்னு பயமுறுத்துனாங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இப்படி ஆகிட்டேன்.
எனக்கே தெரியாதுமா, அவங்க எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. இவ்வளவு பெருசா முழு சிக்கன் கிரில் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்கம்மா. அடிமைகள் எனக்கே தெரியல. நான் திருப்பி அவங்க இடத்துக்கு போனோம்மா. நான் தான் அவங்க இளவரசன்மா. இப்ப நான் அவங்க இளவரசன் ஆயிட்டம்மா, பதவி எடுத்துட்டேன். என்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இதுக்கப்புறம் மறந்துருங்க. இதுக்கப்புறம் அவங்க பையன் இல்லம்மா. நான் தாம்மா சொல்றேன், அவங்க முன்னாடி அடிக்காதமா. அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க டென்ஷன் ஆவாங்கம்மா. உட்காருமா உட்காருமா. ஐயோ வாச்சியோ ஜீரோ மாதிரியா. எனக்கே ஒன்னும் புரியலமா. எல்லாமே எதர்ச்சியா நடக்குதுமா. எல்லாம் அந்த உய்யம் பகவானோட செயல் தாம்மா. சொல்றான் பாருங்க, அதுதான் என் இன மக்கள் அங்க இருக்காங்க. போன ஜென்மத்துல அவங்க இளவரசன்மா. அது போன ஜென்மத்துல ஏவ வைக்கிற பங்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துல ஏன் வைக்கிற நான் உன்ன பெத்தேன் மா. அது எனக்கு தெரியாதுமா. இப்ப பட்ஜெட் இல்லாத அவங்க கிட்ட காமிச்சா அவங்க படிக்க தெரியுமா? இல்ல அது என்னன்னா தெரியுமா? கடிச்சு முழுங்கிருவானுங்கம்மா. தெரியாதுமா. என்னதான் அவங்க பாத்துருக்காங்கல்ல போன ஜென்மத்துல. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல நான் தான் உங்க பையனே உங்களுக்கு தெரியல அடையாளம். அந்த அளவுல என்ன மாத்தி இருக்கானுங்க. இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே அவங்க ஃபேமிலியில செட் ஆயிருவேன். அது எப்படிமா இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க? போன ஜென்மத்துல நடந்தது இந்த ஜென்ம வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கும் அவங்களுக்கு. வேற வழியே இல்லம்மா. இப்ப நாங்க போனோமா இல்லைன்னா கொன்றுவாங்கம்மா. சூர்யா திரும்பிடும். இப்ப நான் முழுசா அவங்க இனமா மாறிட்டமா. என்னமா இதுதான் என்னோட ஆடைகள். எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். நீங்க எங்கேயும் தேடாதீங்க, புரியுதா? சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? வெளியே சொல்லாம எல்லா பசங்களும் சிரிச்சிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு கோவம் வந்து நீங்க இன்னும் பாக்கல. நீங்க சூர்யா கோவப்பட்டு தான் பாத்திருக்கீங்க. இன்னும் கொய்யாலு தலைவன் கோவப்பட்டு நீங்க பாக்கல. பாக்க வச்சிடாதீங்க மா. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிருச்சு. நான் போனோம் இல்ல, நான் காட்டு வழியா வந்தேன். காட்டு பகுதியில எங்களுக்கு தனியா ரூட் இருக்கு. அமைதியா இருமா, வாய திறக்கூடாது. நான் இப்ப என்னோட மக்களை பார்க்க போறேன். நான் இங்க வந்துட்டு போனது எதுவும் யாருக்கும் தெரியல, புரியுதா? எங்க வரீங்க? அங்கெல்லாம் உங்களை சேர்க்க மாட்டாங்க. A few moments later. மா கொஞ்சம் டீ போடுமா, குடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, குடிச்சிட்டு கிளம்புறேன். அவங்க கூப்பிட்டுருவேன், வந்தாலும் கடிச்சு துப்பிடுவானுங்க எல்லாரும்.
அவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க. கதவு தரமா நான் போனோமா வெளில போனோமா காட்டுக்கு. ஆமா மாத்திரமா நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க உட்காந்து? ஓ அதுக்குதான் அருவாலாம் எடுத்துட்டு வந்தீங்களா? என் மாலைய பத்திரமா எடுத்து வைங்க. இல்லம்மா நான் காட்டுவாசி ஆனா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு செக் பண்ணி பார்த்தம்மா. என்ன பார்த்த பைத்தியக்கார பார்த்தீங்களா? சும்மா தான் பண்ணி பார்த்தேன். என்ன சும்மா பண்ணி பார்த்தேன்? என்ன பிள்ளைங்க பார்த்தா நீ எப்படி திருப்பி கேக்குறேன்? நான் குளிச்சிட்டு வரேன், ஃபுல்லா கரியா இருக்கு, பேசலாம். மறியாத துணிய மாத்து. குளிக்கணும்மா, டவல் மட்டும் எடுத்து வந்து போடுமா? இல்ல பைத்தியம்.